சீரியல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்னை பற்றி கவலைப்படாது, குழந்தையையும் தூக்கி கொண்டு போய் விட்டாரு. ரத்னாவா? நான் சொன்ன பெண் தான் அவள். இப்போதுதான் அவள் யார் என்று தெரிந்தது. முன்பே அவள் சொல்லியிருந்த இந்த கேதி வந்திருக்காது. அண்ணே, வீரகேச ஆட்களாக இருக்க முடியும்? இருக்கும். வீரகேசா, நீ என் மனைவியை சிறை எடுத்து போறது நான் உரையெடுத்த வாளை உடனெடுத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். தம்பி, போர்தான் இந்த தனியா போக வேண்டாம், படையுடன் போங்கள். பார்த்திப மன்னரை காக்க உங்கள் படை உதவட்டும். என் கூர்வாள் ஒன்று போதும் அவன் பெயரை இனி யாருமே கூறாமல் செய்வதற்கு. அம்மா, உங்கள் மகன் அறப்போர் புரிய போகிறான். இதில் இருப்போர் யார், இறப்போர் யார் என்று சொல்ல முடியாது. எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். வெற்றி திலகமாக என் நாட்டின் ஒரு சிறுவயிருக்கு என்னால் தீங்கு வரக்கூடாது என்பதற்காக துன்பங்களை தேனாக சுவைத்தேன். தீக்கணல்களை மாலையாக அணிந்தேன். என் வாழ்வின் தீபத்தை பறிகொடுத்தேன். என் தெய்வத்தை இழந்து விட்டேன். என் தாய் பாலோடு ஊட்டிய வீரத்திற்கும் என் தோளோடு ஒட்டிய வீரத்திற்கும் இன்றுதான் வேலை வந்துவிட்டது. என் தாயின் மீதானை, அவர்கள் சிந்திய ரத்தத்தின் மீதானை, என் தாய் நாட்டின் மீதானை, என் உடலிலே உயிரும் அந்த உயிருக்கு சிறு அசைவும் இருக்கும் வரை வீரகேசியை தடுத்து நின்றே வீட்டுவேன். பாதுகாப்பை தாங்கள் ஏற்றுக்கொண்டார், மற்ற ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். நல்லது. ரத்னா எங்கே இருக்கிறாள்? இங்கேயே பத்திரமாக இருக்கிறாள். மன்னரின் ஓலை வாசிக்கப்பட்டதும் தங்கள் ஆவலை நிறைவேற்றி வைப்பார் வீரகேசி. கோட்டை கதவுகளை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவர்களே, நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க வல்லவர்களே, அரச பீடத்திற்கு நல்லவர்கள் வருவதில்லை. அப்படி அவர்கள் வந்தாலும் நல்லவர்களாக இருக்க முடிவதில்லை என்ற சம்பிரதாயத்தை மாற்றியவர் நாம் போற்றிய பூபதி மன்னர். அவர் நீங்காத நித்திரை கொள்வதற்கு முன் முத்திரையிடப்பட்ட இந்த ஓலையை உங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார். மக்களுக்காகத்தான் ஆட்சி, ஆட்சிக்காக மக்கள் இல்லை என்ற கொள்கை படைத்த நம் மன்னர் தன் கைப்பட எழுதியதை வாசிப்பார் தென்னகிரி மன்னரின் பிரதிநிதி சர்தார் விக்ரம் தான். மருதநாட்டு மக்களே, உங்கள் முடிதரித்த சேவகனாக இருந்து பணியாற்றும் பாக்கியம் என் பரம்பரையினருக்கு இல்லாமல் போய்விட்டது. மகனோ மதியத்திருக்கிறான், மகளோ கதியேற்று போய்விட்டாள். தகுதி இல்லாதவனும் தண்டனை பெற்றவனும் இந்த நாட்டை ஆள முடியாததா? அறிவும் ஆற்றலும் படைத்த உங்கள் அன்பிற்கு பாக்கியமான என் மைத்துனர் விக்ரமசேன வீரகேசியை எனக்கு பிறகு மன்னனாக நியமிக்கிறேன். இறை மதிப்படைத்த நீங்கள் இதில் குறை காண மாட்டீர்கள் என்பது என் நம்பிக்கை. இங்கனம் பூபதி. பெருமக்களே, மன்னரது இறுதி கோரிக்கையில் யாருக்காவது ஆட்சேபனை உண்டா? உண்டு. யாரது? நான் தான். பொன்னாட்சி வெள்ளத்தில் மூழ்கியும் சாகாதவன், சொல்லாத சூழ்ச்சியர் என்றும் வாய்விட்டு சொன்னாதவன், ஆளில்லா நேரம் பார்த்து மன்னரை கொண்டுவிட்டு இந்நாட்டை தாயில்லா பிள்ளையாக்கியும் மரணாற்றி இந்த வாயில்லாத மக்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன்.
சீவகா, உன்னை இதுவரை உயிரோடு விட்டிருப்பதே தவறு. என்ன செய்வது? என்னை பிணமாக கொண்டு வந்து உன் பரிசு பணம் 10,000 பெறுவதற்கு இங்கு யாருக்கு வீரம் போதவில்லையே? பாதகமே, இப்போது நீ உன் நாவை அடக்கினால் இந்நாட்டில் ஒரு நல்லிடம் தருகிறேன். மரியாதையாக என்னை வணங்கு, வாழ்த்து கூறு. குற்றம் நிறைந்தவர்கள், குறைமதி படைத்தவர்கள், மற்றவர்களை புகழ்ந்தே தங்களுடைய வயிற்றை கழுவுகிறவர்கள் வேண்டுமானால் உன்னை வாழ்த்திக் கொண்டே இருக்கட்டும். நான் வாழெடுத்து வந்திருக்கிறேன். உன்னிடம் இருப்பது ஓர்வாள், உன்னை சுற்றி இருப்பது எண்ணத்தை கூர்வாள். உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று பார். நான் காப்பாற்ற வேண்டியது தூய்மையான அரச வீடத்தை, தூக்கி வரப்பட்ட அரசகுமாரியை. எங்கே ரத்னா? ஈடில்லாத அந்த செல்வம் ஈடாக போகிறது இந்த நாட்டுக்கு. அதை பற்றி கேட்க உனக்கு உரிமை இல்லை. குண்டு குண்டு என்று சொன்னால் துண்டாகிவிடும் தலை. மன்னிப்பு கேட்டுவிட்டு பிழைத்து போ. மன்னித்து பழக்கம் உண்டு, மன்னிப்பு கேட்டு பழக்கம் இல்லை. மாற்றிக்கொள். உன்னை மாற்ற முடியாது. என்னை இனமாக கூடவா? விடுங்கள். அவரை இறக்காதீர்கள். என்னோடு போக வேண்டியது அந்த சதிகாரம். கிடைக்க நின்று இவனை கட்டி வைத்தடியுங்கள். நான் மருதத்தின் மன்னர் என்ற பெயர் இவன் ரத்தத்தால் எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு அடியும் எனக்காக வீரமுழக்கம் செய்ய வேண்டும். உங்கள் பழி தீர்ந்ததா? தீர்ந்தது. இனி அவன் பலியாகலாம். கொஞ்சம் பொறுங்கள். என் தலையில் இந்த முடி ஏறியதும் அவனுக்கு ஒரு முடிவு கட்டி விடலாம். நல்லது. நாட்டில் ஒரே நாளில் இரண்டு நல்ல காரியங்கள் நடக்கட்டும். இன்னும் என்ன கொடுமைகள் நடக்க வேண்டும் இங்கே? பூட்டப்பட்ட கதவை எப்படி திறக்கப்பட்டது என்றா? அல்லது நாட்டிற்கு உடையவன் இங்கு வந்துவிட்டாளே என்றா? வேலி தாண்டி போன ஆடு கேள்வியோட வந்திருக்கு. ரத்னா! அத்தா! ரத்னா! ரத்னா! ஐயோ, என்ன இது? உங்களை காண துடித்த என் கண்களுக்கு இந்த கொடிய தண்டனை. இந்த அடியெல்லாம் மன்னன் மகளை தொட்டதற்கு, இந்த பொல்லாதவர்களை கொல்லாமல் விட்டதற்கு, அல்லது மக்களின் மேல் அன்பு வெள்ள கொண்டதற்கு? அடித்தவனுக்கே காரணம் தெரியாத போது எனக்கு எப்படி தெரியும்? பொறுத்துக் கொள் கண்டி. பொறுத்து பொறுத்து தானே இப்படி உரு தெரியாமல் குலைத்து விட்டார்கள் நம் வாழ்க்கையை. தெரிந்தவர் கூடுவோம், சரிந்த வாழ்வு சீர்படும். இந்த செல்ல சிறு உயிரை கண்ணிறைய பார்த்துக் கொண்டே மன நிறைவு பெற்று விடலாம் என்ற நம்பிக்கையில் தானே என் உயிரை சுமந்திருந்தேன். என் தந்தை செத்தார் என்று செய்தி கேட்டு அழுது அடங்குவதற்குள் ரத்தாரோடும் உங்கள் உடலை பார்த்து கதற வைத்திருக்கிறார்களே இந்த பாவிகள். அழாதே என் செல்வமே, அழாதே. வீரரின் மகளாக பிறந்து வீரனுக்கு மாலையிட்டு வீரமகனை பெற்றெடுத்த நீ அழலாமா? விட்டு பிரிந்த இடத்திலேயே மீண்டும் கூடியிருக்கிறோம். அரும்பு விட்ட நம் உயிரோடு நான் விரும்பும் விதமெல்லாம் அவனை எடுத்தணைக்க கொடுத்து வைக்கவில்லை. ஆனால் என் மகன் கொடுத்து வைத்தவன், அவன் தந்தையை சந்திக்கும் முதல் காட்சியே அவனுக்கு வீரக் காட்சி. அவன் தவழ்ந்து விளையாட வேண்டிய என் நெஞ்சே போர்க்களம் போல் இருப்பதால் அவன் ரணம் கண்டு மரணமாட்டான், ரத்தம் கண்டு அஞ்ச மாட்டான், வாழ் கண்டு வணங்க மாட்டான். என் செல்வமே, நமது மகனை உயர்த்தி பிடி. என் இறுதி மூச்சு நிற்பதற்குள் மகனுக்கு முதல் முத்தம் கொடுத்து விடுகிறேன். எல்லாம் போய் எனக்கு இந்த அவமானத்தில் நம்ம இங்கு இருக்க வேண்டாம். இதை பகாபதியிடம் பணையமா கொடுத்து தாலி கட்டிக் கொண்டது பார்த்திபனுக்கு, தாயானது ஜீவகனுக்கா?
என்னை மணந்தவரே இவர்தான். பார்த்திபர் ஒருவர் தான் எங்கள் திருமணத்தை பார்த்தவர். வேதியர் உருவிலே இந்த தாலி கட்டினார் இவர். அதை தொட்டு கொடுத்தார் பல. நீயும் தான். இப்படியும் ஒரு சதி நடந்திருக்கிறதா? கிடையாது, சஜ தர்மம் தான் நடந்திருக்கிறது. நான் மணந்த இவருக்காகத்தான் சகலத்தையும் துறந்து விட்டேன். என் தந்தையின் சிம்மாசனமோ தாயும் சீதனமோ எனக்கு வேண்டாம். அந்த வெற்றிவாள் உனக்கே இருக்கட்டும். என் நெற்றி குங்குமத்தை நிலைக்கல் செய்துவிடு. மரகத முடியும் மன்னர் பீடத்தையும் நீயே வைத்துக்கொள். இந்த மஞ்சள் கயிற்றை என் மகனை செல்வத்தையும் என்னிடம் இறக்கி விட்டுவிடு. பொய்கை முதல் பொய்கை வரை பறந்திட்ட என் நாட்டிலே கையகலம் நிலம் கூட நான் கேட்கவில்லை. என் வாழ்க்கை விளக்கை மட்டும் அணைத்து விடாதே மாமா, அணைத்து விடாது. உன் அதிகார எல்லையை கடந்து உனக்கு தொல்லை ஏதும் இல்லாம உலகத்தில் நாங்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எங்கோ ஒரு கோடிக்கு போய் விடுகிறோம். கேட்டீர்களா இந்த கலியுக கண்ணகையின் வாதத்தை? அவமானம், கருத்த அவமானம். ஒருவன் பெயரிலே தாலியை கட்டிக்கொண்டு மற்றொருவனோடு வாழ்ந்திருக்கிறாள். விக்ரம் பார்த்திவ மன்னர் இதை கேட்டால் என்ன நினைப்பார்? ஒன்றும் நினைக்க மாட்டார். பார்த்திவன்! ஏன் சந்தேகமா? ரத்னா தீபகனைத்தான் மணந்தாள். காதல் நிலையறிந்து கற்பின் நெறிதெறிந்து நான் தான் இருவரையும் பிணித்தேன். நம் எதிரிகள் ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். யார் வந்தால் என்ன தளபதி? யாரே, சுல்தான் பகாவுதீன் அவர்களின் பாதுகாப்பில் தங்களின் முடிசூற்று விழா நடந்தே தீரும். நடக்காது. உங்கள் முன் படிக்கப்பட்ட ஓலை மன்னரால் எழுதப்பட்டதில்லை, தத்தனால் எழுதப்பட்டது. அவனையும் கொன்றுவிட்டான் இந்த கொலைகாரன். அலங்காரே, நீ உன் அதிகாரம் செல்லாது. இனி நீ உயிரோடு இருக்கக்கூடாது. அரண்மனைக்கு வெளியே சித்த நாட்டோடு காத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் வருகிறோம். நம்ம எழுதி குளத்தில் கொண்டு நம்ம இளவரசி குளத்தை பேசிக்கிறேன். ஒழுங்கிட்ட பத்திரமா இருக்கு. தம்பி தைரியம் திரிச்சு அரண்மனைக்கு போயிருக்கு, போய் வாங்கிக்கிங்க. வாடா வாடா. Thank you.
பகாவுதீன் சுட போறான். போங்க போங்க. பகாவுதீன், இனி என் பிடியில் இருந்து தப்ப முடியாது. உன்னை அழைக்கும் பீரங்கிக்கு என் கையாலேயே தீ வைக்கிறேன். துரோகம் செய்ததற்காக இந்த நாட்டு மன்னரை கொன்றதற்காக என் தாயை படுகொலை செய்ததற்காக அம்மா கோழை, மன்னிப்பு கேள். என்னிடம் அல்ல, நம் தாய் நாட்டு மண்ணிடம். விழைத்து போ. கூடாது. என்ன காரியம் செய்தீர்கள் மகாராணி? பெருமக்கள், அநீதி கடைகள் அன்பிற்கு மனைகட்டி வாழ்ந்த மன் நம் கண்ணை விட்டு திருத்தப்பட்ட பிறகு இம்மரதத்தின் மண்ணை ஆளும் பொறுப்பு எங்கள் குலச்செல்வி ரத்னாதேவிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஒப்புதல் தந்த சபையோர்களுக்கும் பக்கபலமாக இருந்த சுவர்ணகிரி மன்னர் அவர்களுக்கும் பவள நாட்டு மன்னருக்கும் என் நன்றி. அத்துடன் நம் நாட்டின் பாதுகாப்பை எங்கள் மருமகன் வீரதிலகம் ஜீவகன் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அறிவிச்சிறந்தோரே, அரசியார் விருப்புடன் தந்த பதவியை பொறுப்புடன் ஏற்க சித்தமாயிருக்கிறேன். ஒரு நாட்டின் பாதுகாப்பு பணப்பெருக்கில் இல்லை, படைபலத்தில் இல்லை, பகை நீக்கி வாழ வழிவகுக்கும் நம் திறமையில் தான் இருக்கிறது. வானத்தால் உயர்ந்து தானத்தால் வளர்ந்த நம் நாட்டை இனி சமாதானத்தால் தான் பாதுகாக்க முடியும். அகிலத்தின் அமைதியெல்லாம் ஒற்றுமை என்ற ஒரு சொல்லில் தான் கட்டுப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி இந்த கத்தி தேவையில்லை நமக்கு. சமாதானம், சமாதானம், அது ஒன்றே நம் வாழ்க்கையின் லட்சியம். வாழ்க உலகம்.